அமைச்சர் கே என் நேருவின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், அமைச்சர் கே என் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் அமருத். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுக முதன்மைச்செயலாளருமான கே என் நேருவினுடைய 70வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக கட்சியினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது திருச்சி கல்லணை சாலையில் இந்த மாபெரும் குதிரை பந்தயமானது நடைபெற்று வருகிறது. இந்த குதிரை பந்தயம் திருவள்ளிச்சோலை உத்தமத்தேரி வரையாக சென்று மீண்டும் குதிரை பந்தயம் தொடங்கி அந்த தங்கையின் கோயில் வரை நிறைவடைகிறது. இந்த போட்டியில் பெரிய குதிரை 10 மைல் தூரத்திற்கும், கரிசான் குதிரை 8 மைல் தூரத்திற்கும், புதிய குதிரை 6 மைல் தூரத்திற்கும் கணிக்கப்பட்டு இந்த குதிரை பந்தயமானது நடைபெற்றது. தொடர்ந்து இந்த பந்தயத்தில் வெற்றி பெறுபவர்களுக்கு 20,000, 15,000, 10,000 என முதல், இரண்டாம், மூன்றாம் பரிசுகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த குதிரை பந்தயம் போட்டு திருச்சி மட்டுமல்லாது கரூர், புது, ஈரோடு, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 5,000 மேற்பட்ட குதிரை பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர். இதனால் வந்து இந்த குதிரை போட்டியின் காரணமாக நேரம் போக்குவரத்து மாற்றமாக செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஆர்வத்துடன் செஞ்சிருக்கிறார்கள். கட்சியினர் வந்து இந்த அமைச்சரினுடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக பல்வேறு விழாக்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த குதிரை பண்டிகை போட்டியானது நடைபெற்று இருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.